என்ன என்ன மாதிரி சொல்லிருக்காங்க? நிறைய எஜுகேஷன் பத்தி படம் வந்துருக்கு, நிறைய வந்திருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு பாக்க. டிமல் எப்படி நடிச்சிருக்கு? நல்லா பண்ணிருக்காரு. யூஷுவலா வந்து அவர் நிறைய பேர் கொஞ்சம் நல்லா பண்ணி சரியா போல, பட் ஆனா இது நல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு. இப்படியே போனா விஷால் அடிமல் வந்துருக்கு. அப்படி வந்துடலாம், அப்படி வந்துடலாம், ஒழுங்கா அப்டேஷன் வந்துடலாம். பட் அவரோட டான்ஸ் அவர் எப்படி பண்ணிருக்காரு? நம்ம நடிப்பா நடிக்கிறதா பாத்துருப்போம். அவர் அவர் நடிப்பே வித்தியாசமா இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த 80s-ல இருக்கும்போது கரெக்டா நல்லா பண்ணிருப்பாங்க. சார் வணக்கம், நாங்கள் சார் படத்துக்கு வந்திருந்தோம். படம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. என்ன சிறப்புனா, ஆதி காலத்தில் ஏன் படிக்கல? ஸோ இந்த டைம்ல எல்லார் வீட்லேயும் உடனடியாக குழந்த பிறந்தோடனே அந்த எல்கேஜி யூகேஜிலாம் சேர்த்துறோம். ஸோ அந்த காலத்தில் படிக்காதுக்கு என்ன ரீசன்னா, இது ஒரு சாமி குற்றம் புரியுதுங்களா, சாமி மூட நம்பிக்கையாக எடுத்து மட்டும் இந்த சாமி போக வழி இல்லை. இதனால் அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லி ஒரு காரணமாக இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு ஆதிக்கமாக படிப்பை தடுத்து நிறுத்துறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, படிக்கணும்னு சொல்லிட்டு வாத்தியாருங்களா எப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்மளாம் படிப்பு சொல்லி கொடுத்தாங்கன்றது இதில் ஒரு படமாக எடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, படம் நல்லா எடுத்திருக்காங்க. சீமான் போன்றவங்கலாம் பயங்கரமாக அந்த படத்தை பாராட்டுறாங்க, அது எப்படி நான் பார்க்குறீங்க? சீமான் அவர் பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. இந்த படத்தை பார்க்க வேற சொல்லியிருக்காரு. எல்லாருமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான், ஏன்னா கல்வி எல்லோருக்கும் முக்கியம். ஏன்னா கல்விக்கு கரையில் கற்பதற்கு வயதில் என்று சொன்னார்கள். படிக்காவிட்டால் எப்படி? படிப்பே உன் வாழ்க்கையில் முதல் படி என்று சொல்வார்கள். படிப்பு அவ்வளோ முக்கியம். சூப்பராக பார்த்தாலும் சிறப்பாக தான் சொல்லுவாங்க, ஏன்னா படிப்பு அவ்வளோ முக்கியம் இல்லை எல்லாருக்கும். ஆகையால் அதுவும் முக்கியமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த துறையாக இருந்தாலும் ஒரு HR மேனேஜர்னா ஒரு போராம போகிறோம். ஆனால் ஆசிரியருக்குள்ள அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய ஆளானோ பெருமைப்படுவாங்க. அது போலீஸ் ஆனாலும் கலெக்டர் ஆனாலும் வாத்தியார் ஆனாலும் அவங்களே பெருமைப்பட ஒரே துறை அந்த கல்வித்துறை தான். அந்த கல்வித்துறை மையமாக்கி இந்த சார் படத்தை இயக்கி மிக சிறப்பாக படம் கொடுத்துருக்கிறார்கள். ஐயா இந்த படத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதை வந்து திரை அந்த திரையிலேருந்து உடைக்கிறாங்க. கல்வி எதாலும் தடைப்படக்கூடாது, சிறப்பாக இருக்கணும்ன்ட்டு. ஐயால இதை பார்க்கணும், எல்லாரும் ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் விழிப்புணர்வு அடிக்கணும். நல்லா இருக்கு படம், ரொம்ப சிறப்பாக இருக்கு சார் படம். டைரக்ட் பண்ணுற பாஸ் வெங்கட் சார் சூப்பராக இருக்க. எஜுகேஷன் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் மக்களுக்கு சொல்லிருக்க. இது ஸ்பெஷலி வில்லேஜில் ரீச் ஆகணும், வர யூத் எல்லாமே சேஞ்ச் ஆகணும், எல்லாம் படிக்க வச்சணும். படிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கதை மூலயமா என்டையர் டீம் சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்க. விமல் சார் நல்லா ஆக்ட் பண்ணிருக்க, ஹீரோயின் சூப்பராக இருக்கு. ஸ்பெஷலி அப்பா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்பா கேரக்டரா சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ இவ்வளோ நல்லா பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ண சொல்ல நான் எதிர்பார்க்கல. ஸோ இட் வாஸ் நெக்ஸ்ட் லெவல். ஸோ எல்லாமே தியேட்டரில் போய் படம் பாருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, விமல் சார் வாத்தியார பாக்குறது ரொம்ப நல்ல ஃபீலிங் தான். அந்த ஓ பழைய காலத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்க. அந்த கேரக்டர் எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆக்ட் பண்ணிருக்க, சூப்பரா இருக்கு. படத்துல சென்டிமெண்ட், ஆமாமா சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு, ஒரு நல்லா இருக்கு. என்டையர் டீம் சூப்பரா வர்க் பண்ணிருக்கு, எந்த குறமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா இதுல அவார்டு கிடைக்கும், அவார்டு கிடைக்க மாதிரி ஒரு படம் இது.